உடனே மக்களை நீங்கள் பாருங்க கேட்குறது மொக்கா கமிட்டி. நாங்கள் ஹோஸ்டிங் சைடில் ஸ்போர்ட்ஸ் அடி இங்கிலீஷ் போட்ட ஸ்பெஷல் டாப் ஃபைவ் முரட்டு மொட்டைன்ஸ் ஃப்ரம் ஃபிக்ஷன். ஸோ ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதில் பார்த்தாலே நம்மளுக்கு அள்ளுவிடக்கூடிய அளவுக்கு பயங்கரமான மொட்டைன்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் டாப் ஃபைவ் தான் இந்த இடத்துல லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்குன்னு ஃபேவரட்டான முரட்டு மொட்டைன்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. மறக்காம கீழே காமிங்க எந்த அளவுக்கு நிறைய பேர் லிசன்ஸிங் காமிச்சு பார்ப்போம். வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபைவ்ல இருக்கிறது ஹிட்மேன் ஏஜென்ட் 47. இவருடைய ஆரிஜினே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ஆரிஜின் சொல்லணும். இவர் எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் பறக்காத ஒரு குழந்தைன்னு சொல்லுங்க. ஃபைவ் ஃபாதர்ஸ்ன்னு சொல்கிற அஞ்சு பேர் அவங்களுக்குள்ளே இருக்க இந்த டிஎன்ஏ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அதன் மூலிமா இந்த ஒரு வித்தியாசமான குளோனை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் அசாசினை கிரியேட் பண்ணுறதுக்காக தான். கண்ணை காமிச்சா பைபிளை போய் போட்டு தள்ளினும் அந்த மாதிரி சொல்லு பேச்சு கேட்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான எல்லா வெப்பன்ஸுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் அசாசினை தான் பார்த்தீங்கன்னா உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மொதல் 46 செட் ஆஃப் அந்த குளோன்ஸுமே வீக்காக இருக்குது. அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி பர்ஃபெக்டாக அந்த குளோன்ஸ் வந்து அமைக்கப்படலை. அதுவே 47வது பிறந்த குளோன் தான் ஏஜென்ட் 47. அவர் இவங்க நினைச்ச மாதிரியே பெர்ஃபெக்டான ஒரு குளோனா வெளில வந்தாரு. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு கில்லிங் மிஷினாவே இருந்தாருன்னு சொல்லலாம். இவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க பயபுலிய எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுவாரு. அவர் போடாத வேஷமும் கிடையாது, அவர் ஹேண்டில் பண்ணாத வெப்பன்ஸும் கிடையாது, அவர் பேசாத லாங்குவேஜும் கிடையாது, அவருக்கு தெரியாத ஸ்கில்ஸும் கிடையாது. ஒரு கடத்துல டாக்டரா இருப்பாரு, இன்னொரு கடத்துல மெக்கானிக்கா இருப்பாரு, செஃபா இருப்பாரு, அதே மாதிரி வெயிட்டரா இருப்பாரு, கிளீனரா இருப்பாரு, ப்ரொஃபஸரா இருப்பாரு. நீங்க நினைக்கிற பொண்டையை பத்தி நான் பேசல, ஏஜென்ட் 47 பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா வகையான திறமையும் அவருக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை பக்கவா போட்டு தள்ளுறது மட்டும்தான் இவருடைய பிளான்லயே இருக்கும். இவருடைய அசைன்மெண்ட்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் எஃபிஷியண்டான கில்லிங் மிஷின் சொல்லாங்க. சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து ஒன்லி ட்ரைனிங் 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 மட்டும்தான். பட் ஏஜென்ட் 47க்குள்ள எமோஷனுங்கிற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆரம்பத்தில் அவர் எமோஷன்லெஸ் மேனாக தான் இருப்பார். பட் காலப்போக்கில் எமோஷனுமே அவருக்குள்ள பில்ட் ஆச்சு. அது இந்த ஏஜென்ட் 47ங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற கேரக்டர்ஸ் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காத்துன்னு சொல்லலாம். ஐ மீன் ரோபோட்டுக்கு எமோஷன் வந்தால் என்ன மாதிரியோ அதே மாதிரி தான் இந்த ஏஜென்ட் 47 ஹிட்மேனுமே. பட் அவர் ஒரு பெர்ஃபெக்ட் கில்லிங் மிஷின், அவர்கிட்ட உங்கள் பேர் போகாமல் பார்த்துக்கங்க அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபோரில் இருக்கிறது வில்சன் ஃபிஸ்க் கிங் பின். இவன் சின்ன வயசு 15 வயசுலேயே கொலை பண்ணி கேங் லீடராக மாறினவன். பட் இவனுடைய ஆர்ஜின் ரொம்பவே வருத்தத்துக்குரிய மாதிரி தான் இருக்கும். அவங்க அப்பா அப்யூஸ் பண்ணுறவங்க, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கொஞ்சம் இவனை வந்து பாச காட்டி வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுமே இறந்து போக இவனுடைய அந்த உருவத்தை வச்சு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இடா கேட்டல் பண்ணுறீங்க சொல்லி மூக்கில் பொழுக்குன்னு வைக்க, அதனால் மற்றவங்க இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயமே இவனுக்கு போதையாக மாறிச்சு. ப்ளஸ் காசு இருந்தால் எது வேணாச்சும் பண்ணலாம் போலியே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வளர ஆரம்பிக்குது. காசு எப்படி சம்பாதிக்கலாம், மற்றவங்க மத்தியில் எப்படி பவரை வளர்த்துக்கலாம் சொல்லி அப்பத்துலேருந்தே இவன் நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறான். 15 வயசுலேயே கேங்கை உருவாக்கி அப்பத்துலேருந்து ஒரு மிக பயங்கரமான கிங் பின்னாகவே வளர்றான். 15 வயசுலேயே அவனுக்கு கிங் பின்ங்கிற ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்க எல்லாருமே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு திறமை இவனுக்கு இருக்குது. பொலிட்டிக்கலி சம் நாலேஜ் அதிகம் அண்ட் பார்க்க தான் குண்டா இருப்பான் நீங்க நினைக்கிறீங்க. பட் முழுக்க முழுக்க மசில் தாங்க, வெறும் 2% ஃபேட் தான் அவர் உடம்புல இருக்கான். மற்றது எல்லாமே அவங்க உடம்புல அவ்வளவுமே மசில் தான். அதாவது லிட்ரலி நீங்க அந்த கிங்பினை ஓங்கி குத்தினீங்கன்னா உங்க கையில உண்டியல் சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நொறுங்கி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு செம ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, அதையுமே தாண்டி செம டிமாண்டிங்கான ஒரு ஆளு. ஐ மீன் இவரோட லுக்கே போதும்னு நினைக்கிறேன். சுத்தி இருக்கவங்க எல்லாருமே 10 அடி தள்ளி தான் நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தண்ணி கத்து இவர்கிட்ட இருக்கதாங்க செய்யுது. அது மட்டும் இல்லாம அல்டிமேட் பவரா அவர் நினைக்கிறது பணத்தை மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு உலகம் முழுக்க அவருடைய ராஜ்யத்தை பரப்பணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அண்டர் கிரவுண்ட் பாஸாவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது மார்வல் அண்டர் கிரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை நீங்க ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபைனலா கிங் பின் கிட்ட தான் வந்து நிற்கும். அவருக்கு தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வேலையும் நடக்காது. அந்த அளவுக்கு மொத்த சிட்டியுமே கைக்குள்ள போட்டு வச்சிருப்பாரு. ஸ்பைடர்மேன் கொண்ட வில்லன்கள் சொல்லி நீங்க பார்க்கும்போது அது ரொம்பவே கையளவு தான் இருக்கும். எண்ணி பார்த்துடலாம். அந்த லிஸ்ட்ல நம்ம கிங் பின்க்குமே ஒரு இடம் இருக்கு. இப்பதான் கிங் பின் எம்சியூக்குள்ள வந்திருக்காரு. என்ன மாதிரி அவர் வந்து பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். பட் மார்வல்ல ஒரு மிக மிக முக்கியமான கேரக்டர்னா கண்டிப்பா கிங் பின் சொல்லலாம். பார்ப்போம் எம்சியூல வேஸ்ட் பண்ணாம காமிச்சா ஓகே. நம்ம 3ல இருக்கிறது டாம் ரிடில் வோல்டெமோர்ட். ஆஹா, இவர் பேரே சொல்லக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆளு. ஒரு மகளுக்கும் ஒரு விச் அம்மாவுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாம் ரிடில் பறக்கிறாரு. ஒரு சாதாரண ஹாஃப் பிளட் தான், பட் இருந்தாலும் வளர வளர அவனுக்குள்ள இருக்க அந்த மகள் தன்மை அழிஞ்சு ஒன்லி விசாட்ரா விசாட் மட்டும் தானே இங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிறக்குது. ஸோ விசாடா இல்லாதான் மகள்ஸ் எல்லாருமே கொல்ல போறோம்னு சொல்லி கிளம்பினவங்க இவன். பட் இது எல்லாத்துக்குமே நடுவுல ஒரு கட்டத்துல இவனுடைய சாவு எப்படி வரும், யார் கையால வருங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாவிலிருந்து நான் தப்பிக்கணும், சாவை பார்த்தா பயம் சொல்லி அப்பத்துலேருந்து சாவிலேருந்து தப்பிக்கிறதுக்கான பல வேலைகளை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அவருடைய உயிரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து பல வித்தியாசமான ஹாக்ராக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற பொருட்களை அடைச்சிக்க ஆரம்பித்தார்.
அவருடைய உயிரை பாட் பாட்டா பிரிக்க 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 அவர் உடல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஒரு ஷேப்பை எடுக்குது. முடி இல்லாம மூக்கு இல்லாம உடம்பு முழுக்க வெள்ளையா ஒரு வித்தியாசமான பாம்பு போலவே மாற ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஷேப்பே மற்றவங்க மத்தியில் கண்டிப்பாக ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மட்டும் சொல்கிற வகை எல்லாருமே பட்டு பட்டுன்னு கொள்ள ஆரம்பிப்பார். செம பயங்கரமான ஒரு விசார்டுன்னு சொன்னாங்க. ஆப்வியஸ்லி இவருக்கு இருக்க ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ, மட் பிளட்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, ஒன்லி விசார்ட்ஸ், அவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி நினச்சி மட் பிளட்ஸை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்குனவர். இவருக்கான ஒரு ஃபாலோவர்ஸை ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய போரியை ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டார். பட் எப்படியோ ஃபைனலாக இந்த வேர்ல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணிட்டாங்க. இவரை மாதிரி யாரும் பெஸ்ட்டாக மேஜிக்கை கையாள மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. மோஸ்ட்லி அவர் கையில் இருக்க வாண்ட் அவர் கையில் ஒரு பகுதிங்கிற மாதிரி தான் அவர் அந்த மேஜிக்கே ஹேண்டில் பண்ணுவார். எல்லா விதமான அந்த கெட்ட மேஜிக்கும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன வகையில் ஒருத்தனை அடிக்கலாம், எப்படி எப்படிலாம் அடிக்கலாம் சொல்லி டிசைன் டிசைனாக மேஜிக்கை பக்காவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு பக்கம் அவரை பார்த்தாலே பயம் வரும், இன்னொரு பக்கம் அவர் மேஜிக்கை பக்காவாக ஹேண்டில் பண்ணி உங்களை பட்டுன்னு போட்டு தள்ளவும் செஞ்சிருவார். அவர் என்ன முடிவு எடுப்பார்னு சொல்லி நிறைய இடங்களில் உங்களால் கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பிளான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக போடக்கூடிய ஒரு கேரக்டர் தான். கொஞ்சம் சூழ்ச்சிகளும் அவர் அழகாக ஹேண்டில் பண்ணுவார். சிலிதரினுக்குள்ளே போனாலே அந்த சூழ்ச்சித்தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போலானே. அவ்வளோ ஏங்க, அந்த விசார்டிங் வேர்ல்டில் ப்ரொஃபஸர்ஸில் ஆரம்பித்து சின்ன சின்ன மேஜிக் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த வேர்ல்டு மோட்டுங்கிற ஒரு பேரை வாய் வார்த்தையாக கூட சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பயத்தை அந்த விசார்டிங் வேர்ல்டு மத்தியில் அவர் கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பாரு. இம்மோட்டலாக வாழணும்னு ஆசைப்பட்டார், அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே, அதுக்கப்புறம் என் போர்க்கொடியெல்லாம் தூக்கி இந்த மாதிரி தேவலமாக சாகணும், நீங்களே சொல்லுங்கள். பட் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தரமான வில்லன் தான் வேர்ல்டு மோட்டோ. நம்பர் டூவில் இருக்கிறது கிரேட்டோஸ். ஆப்வியஸ்லி அவரை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பட் மேலோட்டமாக சொன்னோன்னா ஒரு சாதாரண படை தளபதியாக இருந்தவனை முதுகில் சுரஞ்சு விட்டு மிகப்பெரிய காட் கில்லிங் மிஷனாக மாற்றினதே இந்த காட் ஆஃப் வார் ஏரிஸ் தான். அவன் பாட்டுக்கு செவனையும் சுற்றிட்டு இருந்தான். அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களை கொல்ல வச்சு எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா பார்த்தியா அப்படின்னு ஓடின ஜூஸ் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பழி வாங்குற அந்த வெஞ்சன்ஸோட தான் இந்த பக்கம் நம்ம காட் ஆஃப் வார் ஏரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கிரேட்டோஸ் கொல்ல போவார். ஸோ அந்த ஒரு இடத்துல இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருந்தது ஜூஸ்ன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் அவருடைய ஃபோக்கஸ் வந்து ஜூஸாக தான் இருந்துச்சு. பட் அதுக்குள்ள குறுக்கில் வந்து குறுக்கிழம்பு ஓடிச்சுக்கிட்டவங்க தான் இந்த மற்ற பொசைடன் கெர்மிஸ் அப்படின்னு சொல்லி மற்ற கடவுகள். ஸோ அதனால் மொத்த ஒலிம்பஸுமே அழிஞ்சு போகிற அளவுக்கு இந்த பக்கம் நம்ம கிரேட்டஸ் அந்த கோபம் உச்சியில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கிரேக் மித்தாலஜி முடிகிற அந்த சமயத்தில் நம்ம கிரேட்டஸ் அவருடைய கோபத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் அவருக்குள்ள இருக்க அந்த ரேஜ் எப்போனாச்சும் வெடிச்சு எரிமலை மாதிரி சீரலாம். இப்போ லேட்டஸ்ட் அந்த நாஸ் மித்தாலஜி கேம்லேயுமே அவர் கிட்டத்தட்ட அந்த கோபத்தோட உச்சியில் தான் இருப்பார். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் கண்ட்ரோலில் இருப்பார்னு சொல்லலாம். பட் அந்த கண்ட்ரோலையுமே உடச்சது ஹேம்டால் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிரேட்டஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. அவருடைய கோபத்தை நீங்கள் லைட்டாக சுரண்டி பார்த்தாலும் சரி பட்டுன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பார். உங்களை கொண்டுட்டு தான் எதுக்கு உங்களை கொண்டு சொல்லி உட்காந்து யோசிப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு கோபம் ரொம்பவே அதிகம். அதுவும் யங் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தறிக்கெட்டும் இருந்திருக்காரு. ஏகப்பட்ட இன்னசென்ட் மக்களை பார்த்தீங்கன்னா அவர் கொல்லவும் செஞ்சிருக்காரு. ஹீஸ் அ காட். பட் அந்த ஒரு விஷயத்தை அவர் கம்ப்ளீட்டாகவே நிறைய இடங்களில் மறந்துருக்கவும் செஞ்சிருக்காரு. ஐ மீன் யாரால் அங்கே இந்த மாதிரி ஒரு கடவுளை எதிர்த்து நிற்க முடியும்? அதற்குன்னு ஒரு தனி முரண்டு தன்மை வேணும் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பைபிளில் சம ஸ்ட்ராங்காகவும் சம வெறியோடையும் இருந்திருக்காரு. பிளஸ் கடவுள்களே கிட்டத்தட்ட இந்த பக்கம் கிரியேட்டர்ஸை பார்த்து பயப்படவும் செஞ்சுருக்காங்க. அதுதான் உண்மை. எவ்வளோ பவர்ஃபுல் கடவுளாக இருந்தாலும் சரி அவங்களே நம்ம கிரியேட்டர்ஸை பார்த்து லைட்டாக பயப்பட தான் செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். ஆப்வியஸ்லி ஒரு பொறுப்பில்லாத கடவுள்கள் கிட்ட இருந்து இன்னசென்ட் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரேட்டோஸ் காப்பாற்றவும் செஞ்சிருக்காரு. ஹோப், அதாவது நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த வெறும் கடவுள்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அந்த மனிதர்கள் கிட்ட வரவே கூடாதுன்னு சொல்லி நிறைய தப்பான விஷயங்களும் அந்த கடவுள்கள் பண்ணியிருக்க தான் செய்கிறாங்க. மனிதர்கிட்ட ஹோப்பு கொடுத்ததும் கிரேட்டோஸ் தான். கிரேட்டோஸே நம்ம டூவில் இருக்கும்போது நம்ம ஒன்ல இருக்கவங்க எவ்வளோ மொர்ட்டு தனமாக இருப்பானு மட்டும் யோசிச்சு பாருங்க. அண்ட் நம்ம ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹானரபிள் மென்ஷன். வால்டர் ஒயிட் தலைவனை மென்ஷன் பண்ணாமல் போக முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அவரோட லுக்கே போதுங்க, அந்தளவுக்கு ஒரு சம மெனசிங்கான லுக்குன்னு சொல்லலாம். ஐ மீன் நிஜ ஆக்டரோட அந்த லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா நம்மளுக்கே லைட்டாக பயம் வரதான் செய்யும். அவருடைய அந்த ஃபேஷியல் ரியாக்ஷனை உங்களால் ரீடே பண்ண முடியாது. அது வால்டர் ஒயிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவர் ஒரு சாதாரண மனுஷன் அவ்வளோதான். பட் இருந்தாலும் அந்த முகத்தை வச்சே நம்மளை வந்து பயமுறுத்துறாரு பார்த்தீங்களா. அதிலே அவர் லெஜெண்டரியாக மாறுறாரு. அந்த ஒரு காந்தினால கண்டிப்பாக அவர் ஹானரபிள் மென்ஷன் போட்டே ஆகணும்னு நினச்சேன். அண்ட் லெக்ஸ் லூத்தர், கண்டிப்பாக லெக்ஸ் லூத்தரை சொல்லி ஆகணும். அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர்மேன், காட் லெவல் பீங் சூப்பர்மேனுக்கே நான் தான் வில்லண்டா அப்படிங்கிற வந்து நின்று ஒரு கேரக்டர். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து கிட்டத்தட்ட இந்த மொத்த உலகத்தையுமே பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணக்கூடிய அந்த லெவலுக்கு நம்ம லெக்ஸ் லூத்தர் வளர்ந்துருப்பாரு. அவருக்குள்ள ஒரு ஈவல் மைண்டும் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் மைண்டும் இருக்குது, ப்ளஸ் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு மைண்டும் இருக்குது. அதே சமயத்தில் தான் தான் அப்படிங்கிற ஒரு தலகணமும் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த மண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்காரு. செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ஃபிலான்தெரபிஸ்ட், பிளே பாய், பில்லியனர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கான ஒரு தனி மெக்கானிக்கல்
மெடிக்கல் சூட்டுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காரு, பேட்டில் சூட்டுன்னு சொல்லி அதை வச்சு நம்ம சூப்பர் மேனியை எதிர்த்து நின்றுக்கவும் செஞ்சிருக்காரு. வெயிட் பண்ணி, இந்த எல்லா விஷயங்களும் மார்வல்லையும் ஒரு கேரக்டருக்கு போகிறது இல்லை, ஆப்வியஸ்லி அயன்மேன். இப்போதைக்கு ஆர்டிஜே வேற பக்காவாக மொட்டை அடிச்சிருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி டிசியை ரீபூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டிஜேவை லெக்ஸ் லூத்தரா பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கவப்படுங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது ஒருத்தர் கிடையாது, மொத்தம் ரெண்டு பேர், தானோஸ் அண்ட் டார்க் சைட். ரெண்டு பேருமே மார்வல் அண்ட் டிசி ரெண்டு மிகப்பெரிய யூனிவர்ஸை கிடுக்கு புடியில் கட்டி போட்டிருக்கவங்க. இதில் பயங்கரமானவன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டார்க் சைடு தான் சொல்வேன். ஏன்னா பயப்படியாத அந்த லுக்கை வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு புது கடவுள், நியூ காடு. அவருடைய ஹையர் டைமென்ஷன் இதை விட வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த லுக்குங்கிறது அவருக்கு பேசிக் தான். பட் இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் தானோஸுக்கு தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தானோஸ் நிறைய இடங்களில் மொட்டையாகவே அப்பியர் ஆகியிருக்காரு. அவர் கிரீடம்லாம் போட்டிருப்பாரு தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மொட்டையாக தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் டார்க் சைடு அப்படி கிடையாது, முழு மொட்டையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவர் ஒரு வித்தியாசமான கவர் போட்டிருப்பாரு, அது அவருக்கு ஒரு தனியாக லுக்கை கொடுத்துருந்தாலும் அது முழு மொட்டைங்கிற ஒரு எஃபெக்டை நம்மகிட்ட கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இந்த நம்பர் ஒன் பொசிஷனில் ரெண்டு பேருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது தானோஸுக்கு தான். அண்ட் தானோஸை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பாதி யூனிவர்ஸே அழிச்சவருங்க. அதுவும் காமிக்கில் பாதி யூனிவர்ஸ் கிடையாது, முழு யூனிவர்ஸுமே அழிக்க போனவர். கிங் தானோஸாக இருக்கும்போது எல்லா அவெஞ்சர்ஸ், எல்லா சூப்பர் ஹீரோஸ், எல்லா செலஸ்டியல்ஸும் சொல்லி போட்டு தள்ளி இது ரொம்ப போர் அடிக்குதுரா, என்னை போட்டுத்தலை என்னையே கூப்பிடணும் போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மொட்டத்தனமான ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானோஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஸ்டோரிஸில் அமைக்கப்பட்டிருக்கும். அதுவே அந்த பக்கம் டார்க் சைடு எல்லா கடவுளுமே போட்டு தள்ளி அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி நியூ காடாக மாறினவர். அண்ட் ஆப்வியஸ்லி ஆன்டி லைஃப் ஈக்வேஷன் வச்சு இந்த உலகத்தையே தன் கைப்பிடிக்கல கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சவர். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் தான் நம்ம ஒன் பொசிஷனில் இருக்கணும், செம்ம மொட்டத்தனமான ஆளுங்க. ஸோ உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், உங்கள் லிஸ்ட்டை மறக்க மைக்கில் கவர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ரெண்டு பேர் லிஸ்ட் சிங்காவதுன்னு பார்ப்போம். நான் உங்களை தான் நல்ல ரோசமான விடையிலுமே பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் அண்ட் கேஸ் பட்டா.